Hi friends, welcome to Sita's Lifestyle. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாம வந்து வேளச்சேரியில வந்து டிமார்ட்ல வந்து ஹெவியா பர்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். எதுக்கானா எனக்கு வந்து சில்வர் டப்பால வைக்கிறதுனால என்னென்ன திங்ஸ் வந்து எதுல இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கிளாஸ்லையும் கொஞ்சம் பிளாஸ்டிக்லையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். டிமார்ட் வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போறேன். ஏன்னா அங்க வந்து ரேட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதை செக் பண்றதுக்காக நான் போனேன். அந்த ரேட் எல்லாமே கம்மியா தான் இருந்தது. ஆனா குவாலிட்டி எப்படி இருக்கு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரால ரேப் பண்ணி வச்சிருந்தாங்க. நமக்கு வந்து குவாலிட்டி தெரியாது. இப்ப நான் வந்து குவாலிட்டினா எப்படி இருக்குன்னு இந்த ரேப்பிங் கவரை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தா இருக்கா அந்த ப்ராடக்ட், இல்லைன்னா இதுக்கும் கம்மியா வாங்கலாமா ஆன்லைன்ல, என்ன மாதிரி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் வாங்கினதுல இருந்து ரேட்டு கம்மியானதுல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சோப்பு டப்பா 15 ரூபாய்க்கு வாங்கினேன். இதுக்கு வந்து நமக்கு மூடி தேவையில்லை, அதனால சோப்பு டப்பா அது வாங்கினேன். பாட்டில் வந்து எல்லா பாட்டிலுமே வந்து 21 ரூபீஸ் தான். நிறைய வெரைட்டி ஆஃப் பாட்டில் இருந்தது, நிறைய டிசைன்ஸ் இருந்தது. ஒரு ரேக்கே வந்து இந்த 21 ரூபீஸ் பாட்டில் தான் வச்சிருந்தாங்க. நிறைய டிசைன்ஸ் இருந்தது. அதுலேயும் எனக்கு இந்த டம்ளர் வச்சிருந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அந்த பாட்டில் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 39 ரூபாய்க்கு இந்த டப்பா வந்து எடுத்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டப்பா. ஒர்த்தான இது 39 ரூபீஸ்க்கு. நான் வந்து நம்ம அந்த ஏர்டைட்னால நம்ம அந்த மாதிரி தெரியுதான்னு பார்த்தேன். அந்த ஏர்டைட் ராப்னால நமக்கு வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுதான்னு பார்த்தேன். நான் நிஜமாகவே இந்த டப்பா வந்து 39 ரூபீஸ்க்கு ஒர்த்தாக இருந்தது. இதில் வந்து நான் ஒரு 3 டப்பா எடுத்தேன். நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் அது வந்து அமுங்கலை, நெளியலை, எதுவுமே பண்ணலை. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஆனால் இந்த ரூபீஸ்க்கு இது வந்து ஒர்த்து தான். நெக்ஸ்ட் இதிலே சின்ன டப்பா 2 டப்பாவாக சேர்ந்து இருந்தது 39 ரூபீஸ்க்கு. இதை நான் ஓப்பன் பண்ணேன். இந்த 2 டப்பா வந்து நம்ம ஏதாவது சின்ன சின்னது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுவுமே வந்து சேம் குவாலிட்டியாக தான் இருந்தது. அந்த 39 ரூபீஸ்க்கு ஒர்த்தாக தான் இருந்தது. ஆனால் அந்த பெரிய பாக்ஸ் தான் எனக்கு இருக்க வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த 39 ரூபீஸ் நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச பாக்ஸ் தான். இதிலேயே வந்து நான் ஒரு 3 செட் வாங்கினேன். தென் வந்து இதில் வந்து நான் ரவுண்டாக ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம டிஃபன் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. எனக்கு இது டிஃபன் பாக்ஸாக நல்லாவே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட குவாலிட்டியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் நெளியவே இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் தான் இருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தென் வந்து நான் ஒரு பாக்ஸோடு வாங்கினேன். இது வந்து 89 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இந்த 89 ரூபீஸ் பாக்ஸ் வந்து நான் பாட்டில் வந்து நெளிஞ்சது, நம்ம அமுக்கும் போது நெளிஞ்சது. ஆனால் ரொம்ப லோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஓகே அந்த மாதிரி சொல்லலாம், ரொம்ப லோ குவாலிட்டியான இல்லை, ஆனால் ஓகே அந்த மாதிரி தான் இருந்தது இந்த பாட்டில். இது வந்து நான் 2 செட் எடுத்தேன். ஏன்னா அங்கே வச்சு எனக்கு தெரியலை இது வந்து லோ குவாலிட்டியாக இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு. 89 ரூபீஸ்க்கு நான் இது வந்து வாங்கியிருக்கேன். 2 கலரில் வாங்கியிருக்கேன். இது மாதிரி நிறைய வந்து அவங்க கிளியரன்ஸ் சேலில் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த குவாலிட்டி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை தான் இந்த வீடியோவில். தென் இதை வந்து நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏதாவது திங்ஸ்லாம். தென் நான் வந்து ஆயில் டிஸ்பென்சர் எடுத்திருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட் வந்து 70 ரூபீஸ்லேருந்து அங்கே இருந்தது. ஆனால் நான் வந்து இந்த ரேட் அதிகமாக இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது எடுக்கிறதுக்கு காரணம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த பாட்டிலும் சரி அந்த பிளாஸ்டிக்கும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த ஆயில் டிஸ்பென்சருக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போடும்போது காமிக்கிறேன். இதை எப்படிலாம் மாட்டியிருக்கோம், இதை எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இது ஒரு 2-3 பர்ச்சேஸ் பண்ணணும்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். இந்த டைம் எனக்கு ஓப்பன் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டில். தென் 99 ரூபீஸ்க்கு 4 பாக்ஸ் வந்து நான் வாங்கினேன். இந்த பாக்ஸும் ஓகே, ஓரளவு வந்து நம்ம ஒரு 1/2 kg வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த 4 பீஸும் சேர்ந்து 99 ரூபீஸ் தான் இருந்தது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்து குவாலிட்டி மட்டும் செக் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் குவாலிட்டி செக் பண்ணும்போது எனக்கு அந்த 39 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன் தெரியுமா அந்த பாக்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. அதை விட கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த 4 பாக்ஸுமே ஓகே நம்ம வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் யூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். ஆனால் அந்த 39 ரூபீஸ் பாக்ஸ் வந்து செம்ம குவாலிட்டியாக தான், அந்த குவாலிட்டியெலாம் இல்லை, லைட்டாக தான் நெளிஞ்சது. அந்த லோ குவாலிட்டியும் சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் குவாலிட்டியாக இருந்தது இது. தென் வந்து நான் வந்து முட்டை ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாக்ஸ். அதுலேயும் டிமார்ட்டில் வந்து செம்மையான கலர்லாம் முட்டை ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்தது. இதுதான் எனக்கு அழுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஆனால் செம்ம இதுலேயே வந்து 16 பீஸ், 10 பீஸ் வைக்கிற மாதிரி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ். அதில் வந்து 16 அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். மேலே இருக்கிற இது வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. அடியில் இருக்கிற டப்பா வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. தென் வந்து டூ நாட் டிஸ்டர்ப் வந்து இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து பகலில் தூங்கினாலுமே வந்து அந்த சன்லைட் வந்து ஃபேஸ்க்கு நேராக படும், அதனால தூக்கமே வராது. அதனால் அந்த டூ நாட் டிஸ்டர்ப் வந்து அந்த ஐ மாஸ்க் வந்து நான் வாங்கினேன். தென் வந்து இந்த கிளாஸ் வந்து வாங்கினேன். இந்த கிளாஸ் வந்து நீங்கள் எப்போவுமே எல்லா இதுலேயுமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எவ்வளோனா இந்த 4 பீஸும் சேர்த்து வெறும் 99 ரூபீஸ் தான். 99 ரூபீஸ்க்கு தான் இந்த கிளாஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன்.
குவாலிட்டி பார்க்கணும் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க, செம்ம குவாலிட்டியாக இருந்தது, வெயிட்டாகவும் இருந்தது இந்த கிளாஸ் வந்து. ஆனால் என்ன நம்ம உடைக்காமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான். ஆனால் இதே மாதிரி நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து அதில் இருந்தது, ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது. ரொம்ப ரேட்லாம் நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப லோ ரேட் வந்து லோவாக தான் இருந்தது. ஆனால் இது குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. தென் வந்து நான் இது வாங்கி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து 169 தான். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது, பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து சூப்பராக தான் இருந்தது. ஜஸ்ட் நாங்கள் நம்ம வெளியே வாங்கினாலும் இது வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும், இதுவும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஆனால் குவாலிட்டி வந்து செம்மையாக இருந்ததுங்க. இதை விட நம்ம வெளியே வாங்கினாலும் ரேட் அதிகமாக தான் இருக்குது. தென் இது வந்து நான் ஃப்ரூட்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு, வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்காக வாங்கியது. இதில் ரைஸும் நான் வாஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா ஓட்டையெல்லாம் சின்ன சின்ன ஓட்டையாக தான் இருக்குது. அதனால் நான் ரைஸ் வாஷ் பண்ணாலும் நான் உள்ளே போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தென் நான் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கினேன். இந்த பாக்ஸ் வந்து 129. இந்த 129 ஃபைவ் பீஸ் இருக்குதுன்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. ஃபைவ் பீஸ்க்குமே நம்ம லிட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஃபைவ் பீஸ்க்குமே லிட் இருக்கா, அடியில் பார்க்கும்போது லிட் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஃபைவ் பீஸ்க்குமே லிட் இருந்தது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில். ஆனால் இந்த குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்தது, ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்தது. டேமேஜ்னால் எதுவுமே இல்லைங்க. இதில் வந்து 500 ml, 175 ml, 2500 ml ஒரு நான் அஞ்சு பாக்ஸ் இருந்தது. இதில் 500 ml வந்து ரெண்டு பாக்ஸ் இருந்தது. தென் 1 லிட்டர் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அஞ்சு பாக்ஸுமே குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்ததுங்க. அஞ்சு பாக்ஸுக்குமே லிட் வந்து கரெக்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க, அந்த லிட்டுமே எந்த டேமேஜும் இல்லை. இப்போ வந்து 500 ml வந்து 2 லிட்டாக கொடுத்ததுனால ரெண்டுமே வந்து நல்லா மாட்டி வச்சுருக்காங்களா, என்னால் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ண முடியலை. தென் வந்து இந்த அஞ்சு இதுவுமே நான் தனியாக இருந்தது, அஞ்சுமே குவாலிட்டி நல்லா இருந்தது. தென் 49 rupees வந்து நான் ஃப்ளோர் மேட் வாங்கினேன். இந்த ஃப்ளோர் மேட் வந்து நல்லாவே இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது, நிறைய டிசைன்ஸ் இருந்தது. இருந்தாலும் நம்ம வெளியே போகிறதுக்கு தானே இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். ஆனால் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து இந்த ஃப்ளோர் மேட்லேயே இருக்குது. ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது, ரீசனபிளாக தான் இருக்குது. தென் நான் வந்து 399 நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்தேன், பெரிய பாக்ஸ் எடுத்தேன். இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 15 liter, 7 liter, 10 liter, 5 liter இவ்வளோ இருந்தது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து 15 liter நினைக்கிறேன். ஐ திங்க் 4 piece செட் வந்து இருக்குது. இந்த 4 piece சேர்த்து ஜஸ்ட் 399 தான். இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி என்ன 550. டிமார்ட்டில் வந்து 399 தான். செம்ம குவாலிட்டியாக இருந்தது, பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது, லிட்டுமே அவ்வளோ குவாலிட்டியாக இருந்ததுங்க. இதில் வந்து 4 piece இருக்குது. நான் அந்த 4 piece மெது மெதுவாக வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு இதில் 4 piece இருக்குதுன்னு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் பேக்கில் வந்து எழுதியிருந்தது 4 piece செட்டுன்னு சொல்லிட்டு. 15 liter, 10 liter, 7 liter, 5 liter இருந்தது. 2 liter வாட்டர் பாட்டில் வாங்கினா 1 liter வாட்டர் பாட்டில் நம்ம வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 2 liter வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இது வந்து 75 rupees. இதுவுமே குவாலிட்டி வந்து ஓரளவு ஓகேவாக தான் இருந்தது. தென் கிராசரி ஷாப்பிங் வந்து பண்ணேன். டிஷ்யூ பேப்பர் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதனால ரெண்டு எடுத்துட்டேன். எனக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று கிராசரி திங்ஸ் வாங்கினேன். எனக்கு ஆக்சுவலி கிராசரி பார்க்கும்போது எனக்கு வந்து டால்ஸ் தான் ரேட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் தாங்க நாங்கள் டிமார்ட்டில் வந்து இன்றைக்கி வாங்கின திங்ஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த மந்த் வந்து பட்ஜெட்லேயே வந்து நமக்கு பட்ஜெட் டைட் ஆகிடுச்சு, நம்மளால் இனிமேலாம் வாங்க முடியாது. ஆனால் நாங்கள் என்ன நினச்சிட்டு போகணும்னா, போகும்போது நாங்கள் வந்து ஃப்ரீ பஸ்லேயே போயிட்டு ஃப்ரீ பஸ்லேயே வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது நடக்கலை. ஏன்னா நாங்கள் போகும்போது ஃப்ரீ பஸ்ஸில் தாங்க போனோம், வரும்போது எந்த ஸ்டோரேஜ் பேக்குமே நாங்கள் எடுத்துகிட்டு போகல. அதனால் நாங்கள் வந்து ஒரு கட்டப்பை வந்து 40-29 rupees கொடுத்து வாங்கியிருக்கோம். 4 கட்டப்பை வாங்கியிருக்கோம், 4 கட்டப்பை சேர்த்து 100 rupees வந்துருச்சு. ப்ளஸ் நாங்கள் வரும்போது இதெல்லாம் எங்களால் வெயிட் கேரி பண்ண முடியாதுன்னு ஒரு கேப் புக் பண்ணி நான் வந்தோங்க. ஏன்னா நாங்கள் வேளச்சேரியிலேருந்து தாம்பரம் வரணும், கேப் புக் பண்ணி வந்திருக்கோம், அதுக்கு ஒரு 300 ஆயிடுச்சு. இதுலேயே வந்து இதில் டிடக்ஷன் ஆனதுலாம் அதுலேயே வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் வந்து பிளான் பண்ணாமல் நீங்கள் போகாதீங்க. மினிமம் ஒரு 2-3 bags பெரிய ஸ்டோரேஜ் பேக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. நான் அந்த வீடியோவில் வந்து இதோட குவாலிட்டி செக்கிங் தான் சொல்லியிருக்கேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், என்ன எப்படி குவாலிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். டிமார்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது, அங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குது, எவ்வளோ ரேஞ்சில் இருந்துருக்கு, 20 rupees வந்து செராமிக் கிளாஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய வெரைட்டி நம்ம வந்து பிளேஸில் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக நிறைய பிளேட்ஸ்லாம் வந்து கிளாஸ்லலாம் இருந்தது, செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் அந்த சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். நீங்கள் மறக்காமல் அந்த சேனலை பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.